ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. அட்வான்ஸாக எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நம்ம விநாயகர் வந்து வீட்டிலே பண்ணிடலாங்க. மஞ்சள் பொடியும் அரிசி மாவு இருந்தால் போதும். அது இல்லைன்னா கடலை மாவு, கோதுமை மாவு எதுனாலும் வச்சு நம்ம பண்ணலாம். வீட்டிலே ட்ரை பண்ணி இந்த மாதிரி பண்ணி வச்சு கும்பிடுங்க. நம்ம கடையில் போய் வாங்கிறதோட நம்ம வீட்டிலே பண்ணி ஒரு உருண்டை உருட்டி வச்சாலும் போதுங்க. விநாயகர் எங்கே இருந்தாலும் வருவார். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். விநாயகருக்கு வந்து பிரசாதம் ஸ்வீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து அவல் பண்ணி வச்சுருக்கேன். சக்கரை பொங்கல் பண்ணியிருக்காங்க. அப்புறமா மோதாக் பண்ணியிருக்கேன். பூர்ண கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். வெள்ளை கொழுக்கட்டை பண்ணியிருக்காங்க. உப்பு கொழுக்கட்டை, சுண்டல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை பண்ணி நம்ம படைச்சோம்னாலே போதுங்க. ஃப்ரூட்ஸ் வந்து வாழைப்பழம், ஆப்பிள் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு விநாயகர் பூஜை பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே பண்ணிங்கன்னா மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதோட வீட்டில் பண்ணுறது சிம்பிளாக பண்ணாலும் போதுங்க. சூப்பராக இருப்பார் விநாயகர் வந்து. கடையில் 100 ரூபா 200 ரூபா கொடுத்து நம்ம வாங்குறதோட வீட்லேயே இந்த மாதிரி மஞ்சளும் அரிசி மாவு இருந்தால் போகிறோம். நான் அரிசி மாவு மஞ்சளில் தான் பண்ணியிருக்கேன். இதோட ஃபுல் வீடியோ வந்து விநாயகர் பண்ணுற வீடியோ எங்கள் சேனலில் வெளியில் வந்துருச்சு, பாருங்கள். அதை பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பூஜை பண்ணி கும்பிடுங்க. எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்குங்க விநாயகர் வந்து. பூவெல்லாம் படைச்சாச்சு, பிரசாதம் படைச்சாச்சு, விநாயகர் வந்தாச்சு. எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காரு பாருங்கள். சின்ன பிள்ளை முகம் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. எல்லோரும் விநாயகர் சதுர்த்தி வந்து சூப்பராக கொண்டாடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.